ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சட்னி தான் செய்ய போகிறோம். இது செய்ய 10 பல் தேங்காய், 2 காய்ந்த மிளகாய், 1 தக்காளி, 4 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் கருகப்பிள்ள சேர்த்து கொடுப்போம். இதை ஒரு சுத்திக்கிறோம். ஏற்கனவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்து குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. இப்போ கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிடுவோம். தண்ணி கலந்து விட்டுக்கிடுவோம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கிடுவோம். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். புளிச்ச மாவு தோசைக்கு ஏற்ற சட்னி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.